அதர்த்தவ உமரோட ஒட்டிக்கிறாங்க நான் வந்தறோம் அப்படி சொல்லி இந்த ஐயாஸ் யாருன்னா ஏகனே நான் சொல்லுகிறேன் எருமோ கிட்டத்திலே மூணு பேரே கடந்தாங்கல்ல தண்ணி தான் எடுக்கும் பொழுது தன்னோட தண்ணியை அடுத்தவங்களுக்கு அடுத்தவங்க கொடுத்தாங்க பாருங்க அதுல ஒருத்தர் தான் இந்த ஐயாஸ் ரலியல்லாஹு தஆலாவோ இவங்களும் அவங்களோட ஒட்டிட்டு போயிடுறாங்க மக்காவுக்கு மதீனாவுக்கு போன உடனே குரேஷியல் பூரா என்ன பண்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க மக்கால எங்க போயிட்டாங்க தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க அதுக்குள்ள உமர் ரலியல்லாஹு அன்ஹு புறப்பட்டு மதீனாவுக்கு வந்துட்டாங்க குபாவுக்கு வந்துட்டாங்க குபாவுக்கு வந்த உடனே சகோதரர்களே அபுஜெயில் பண்றான் ஐயாஸ் தேடிட்டே குபாவுக்கு வந்துடுறான் ஏன் சொன்னா ஐயாஸ் வந்து அபுஜெயிலுக்கு அண்ண மகன் சொந்த அண்ண மகன் அவரு தேடிட்டு வந்துடுறான் அபுஜெயில் வந்த உடனே ஐயாஸ் நம்ம சாந்தமா பேசுறாங்க என்னப்பா இப்படி உங்க அம்மா விட்டுட்டு வந்துட்டேன் நீ புறப்பட்டு வந்துட்டேன்னு தெரிஞ்ச உடனே உங்க அம்மா என்ன தெரியுமா சத்தியம் பண்ணிட்டா இனி நிழல் தேட மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டா அதாவது கொடையிலையோ துணியை வச்சோ அல்லது கட்டடத்தை வச்சோ பில்டிங்கை வச்சோ என்ன பண்ண மாட்டேன் நிழல் தேட மாட்டேன் வெயிலே தான் நிற்பேன் என்ன உமர சொல்றாங்க வெயில் தலைக்கு சூடாக உள்ள போயிடுவா வெயில் தலைக்கு சூடாக உள்ள போயிடுவா பேன் கடிக்க ஆரம்பிச்சுட்டா ஆட்டோமேட்டிக் தலைவாரிடுவான் நீ கவலைப்படாத ஆனா ஐயாஸ் கேக்குற மாதிரி இல்ல அம்மாவுடைய பாசம் உமரோட பேச்சை மீறி வந்துடுறாரு வந்தா என்ன ஆகுதுன்னா சகோதரர்களே அதோட சாந்தமா கூட்டு வந்த அபூஜஹல் மக்காவு கிட்ட வந்த உடனே கையை காலெல்லாம் கட்டி பாத்தீங்களா குறைசிகளே நான் என் சொந்தக்காரன் எப்படி இழுத்துறது பாத்தீங்களா அந்த மாதிரி நீங்களாம் போய் சொந்தக்காரன் இழுத்துருவாங்க அப்படின்ட்டான் அப்ப ஐயாஸ் பார்த்தாங்க அடப்பாவின உமருடைய பேச்சு கேட்டோம் கடைசியில் என்ன பேசி நவுதுபில்லா அல்லாஹ் பாதுகாக்கணும் ஐயாஸ் முர்த்ததா மாறிட்டாங்க ஆனா பின்னால் அல்லாஹ் இருக்கிறதுனால இஸ்லாத்தை ஏற்று உண்மையான முஸ்லீமா வந்து கடைசியில் என்ன ஆயிட்டாங்க ஷஹீதா ஆயிட்டாங்க எருமுக்கித்தத்துல ஹயர் இந்த மாதிரி சம்பவம் நடக்குது இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்து இறங்கி மதீனால தங்க ஆரம்பிச்ச உடனே அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப முஹப்பத்தா ரொம்ப நெருக்கமா இருக்கிறாங்க இந்த நேரத்துல சகோதரர்களே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா மேல ரொம்ப பாசத்தை வைக்கிறாங்க ஏன்னு சொன்னா ஒரு தமிழ்ல சொல்லுவாங்க முரட்டு பக்தன் அப்படிங்குவாங்கல்ல அந்த மாதிரி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப முஹப்பத்தா இருக்கிறாங்க பெருமானா சொன்னா உடனே ஏதாவது செஞ்சிடணும் எந்த அளவுக்குன்னு சொன்னா மதீனாவுக்கு வந்த பிறகுதான் முனாஃபிக்குகள் அதிகமா வளர ஆரம்பிக்கிறாங்க முனாஃபிக்குகள் மக்கள் எதுவும் முனாஃபி கிடையாது மதீனா வந்த என்ன பண்றாங்க முனாஃபிக்குகள் வளர ஆரம்பிக்கிறாங்க யாரையாவது முனாஃபிக் தெரிஞ்சா போதும் உடனே உங்களுக்கு சொல்லுவாங்க ஏதன் யார சொல்லலாம் அதிரி புனுக்காவும் யார சொல்லா சரின்னு சொல்லுங்க அவன் தலையை எடுத்து வந்துடுறேன் தலை இதான் சொல்லுவாங்க ஏதன் யார சொல்லலாம் அதிரி புனுக்காவும் எனக்கு அனுமதி கொடுங்க இப்பவே அவளை தலையை வெட்டி வந்துடுறேன் அனுமதி கொடுங்க பெருமாள் கொஞ்சம் பொறுமையாயிருப்பா அவசரப்படாது கொஞ்சம் பொறுமையாயிரு உன் குடத்தை கொஞ்சம் மாத்திக்க அப்படின்னு சொல்லி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அட்வைஸ் பண்ணி ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எந்த அளவுக்கு இறையச்சம் உள்ளவர்களாக பணி உள்ளவர்களாக அல்லாஹ் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக மாறிட்டாங்க அப்படின்னு சொன்ன சகோதரர்களே அதற்கு பிறகு காஃபிர்கள் மேல அவ்வளவு காட்டமா இருந்தவங்க பிற்காலத்தில் அவங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை ஆட்சியை பத்தி பேசும்போது நம்ம பார்க்கலாம் அதாவது அவங்களுடைய ஆட்சியில் ரெண்டு பேரும் முர்த்ததா மாறிடுறான் காஃபிரா மாறிடுறான் எங்க மிஸ்ரில் மிஸ்ரில் யாருடைய ஆட்சி நடக்குது அம்ரு பின் அஸ் ரலியல்லாஹு அன்ஹு கவர்னரா இருக்கிறாங்க அந்த மிஸ்ரில் ரெண்டு பேர் காஃபிரா மாறிட்டாங்கிற செய்தி அதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு தெரிஞ்ச உடனே அம்ரு பின் அஸ் கூப்பிடுறாங்க கூப்பிட்டு அந்த ரெண்டு பேரும் என்ன பண்ணீங்க இஸ்லாத்துக்கு குஃபர்ல போயிட்டாங்க இருக்காங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணீங்க கொன்னுட்டோம் அவனே இஸ்லாத்துல காஃபிர் ஆயிட்டா கொன்னுடுறோம் அதெல்லாம் கொன்னுட்டுறாங்க அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்னப்பா இது பைத்தியகாரத்தனம் பண்ணிட்டீங்க கொஞ்சம் ஜெயில போட்டு கொஞ்சம் நல்ல சாப்பாடு கொடுத்து பொதுவாக மனசை இஸ்லாத்துல காஃபிர் போல என்ன பண்ணுவா வறுமை பட்டினி பசி தான் காரணமா இருந்திருக்கும் அவன் சாப்பாடு கொடுத்து அவன் இஸ்லாத்தை சொல்லி இல்லை ஆனா கொஞ்சம் தௌபாசி வச்சிருக்க வேண்டாமா ஏன் அவசரப்பட்டு கொன்னீங்க அப்படி கேட்டுட்டு சொல்றாங்க அல்லாஹும்ம இன்னி பரியுல்லா ஆமருஹு வலா அஹ்லுஹு யா அல்லாஹ் இந்த பாவத்திலிருந்து நான் குற்றவாளி இல்லை இந்த பாவத்துல இருந்து நான் விதிவிலக்கு எனக்கு தெரியாது நான் அவர்களை அப்படி செய்யும்படி ஏவும் இல்லை நான் அந்த செய்யும் இடத்துல நான் இருக்கவும் இல்லை ஆகவே அல்லாஹ் இது எனக்கு தெரியாது என்ன பிடிச்சிடாதே அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் துஆ செய்றாங்க அப்ப அந்த அளவுக்கு காஃபிர் மேல அவ்வளவு காட்டமா இருக்கிறவங்க முஸ்லீம்கள் ரெண்டு பேர் காஃபிர் ஆட்டம் தெரிஞ்ச உடனே உடனே வெட்டினது என்ன பண்றாங்க கண்டிக்கிறாங்க தன்னுடைய கவர்னர் செஞ்சு தப்பா அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கண்டிக்கிறாங்க ஒரு நேரத்துல அது உமர் ரலியல்லாஹு அன்ஹு மதீனா வீதிகளை போயிட்டு இருக்காங்க போகும்பொழுது ஒரு பாதிரி கிறிஸ்தவ பாதிரி என்ன பண்றாங்க கடுமையா தவம் இருந்து பட்டினி கடந்து தன்னைத்தானே வருத்திக்கிட்டு ரொம்ப சாவர மாதிரி கிடக்குறான் ரொம்ப பரிதாப நிலைமையில கிடக்குறான் அப்போ பக்கத்துல போய் சொல்றாங்க தலையை தூக்கி பாருங்க அமீர் முமின் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த கிறிஸ்தவ பாதிரி தலையை கூட தூக்க முடியல அவ்வளவு நோம்பு இருந்து பசிச்சு தன்னைத்தானே வருத்தி பட்டினினாலாம் இல்லை பட்டினி கிடக்காதது உமரதெல்லாம் விட மாட்டாங்க தன்னைத்தானே வருத்திக்கிறான் எதுக்காண்டி நம்ம ஆகத்துல நன்மை அடையணுங்கிறதுக்காண்டி
அப்ப அப்படி பட்னியா கடந்து அப்படியே தலைய கூட தூக்க முடியல தூக்கி பார்க்கறான் தூக்கி பார்த்த உடனே உமர் ரதியல்லாஹு அன்ஹு அந்த பாதிரி நிலைமையை பார்த்து அப்படியே அழுகுறாங்க பாதிரி நிலைமையை பார்த்து அழுகுறாங்க அழுன உடனே பக்கத்துல சஹாக்களங்கற யார அமீர் முஃமினே அவன் நஸ்ரானி அவர் நஸ்ரானி அவன் காசு இல்லாம பணம் இல்லாம பட்னி கிடக்குறே அவன் தன்னை தானே வருத்திக்கிட்டு மறுமையில அப்பதான் சொர்க்கம் கிடைஞ்சு பட்னி கிடக்குறான் அதனால நீங்க அவனை பார்த்து அழுவுறீங்க அப்படின்னு சொன்ன உடனே ஹதரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க நான் அவனுடைய பசி பட்னியை பார்த்து வருத்தப்படல இவ்வளோ வேதனைப்பட்டும் மறுமையில சொர்க்கம் கிடைக்கணும்னு சொல்லி இவ்வளோ ஆசைப்பட்டும் இவ்வளோ வேறப்பட்டோம் தன்னைத்தானே வருத்தியும் கடைசி நரகத்து போறானே அதை நினைச்சு அழுகுறேன் அப்படின்னாங்க தஸ்லா நாரன் ஹாமியா அவன் இப்படி வேதனைப்படுத்தி தன்னை வருத்தி கொண்டு நரகத்துக்கு போறானே அதை நினைச்சு அழுகுறேன் அப்படின்னு சொல்லி உமர் சொன்னாங்க அந்த அளவுக்கு தங்களை ஒரு சாதுவாகவும் இரக்க சிந்தனை உள்ளவன் அது உமர் ரதியல்லாஹு மாத்திக்கிட்டாங்க இந்த நேரத்தில் சகோதரர்களை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிர்களம் காண்றாங்க பதிர்காலத்தில் நம்ம உமர் ரதியல்லாஹு வீரத்தை பத்தியும் அவங்களுடைய வேகத்தை பத்தி கேள்விப்பட்டிருப்போம் பதிர்காலத்தில் 70 குஃபார்கள் 70 காஃபிர்கள் கொல்லப்பட்ட உடனே அவங்கள கலீப் என்று சொல்லக்கூடிய ஒரு கிணத்துல கொண்டு வந்து அதில் உமர் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் போடுறாங்க அந்த 70 கிணத்தை கொண்டு போடுறாங்க போட்ட உடனே சகோதரர்களே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க யா அபூ ஜஹல் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பேரே சொல்றாங்க யா அபா ஜஹல் யா உத்பா யா ஷைபா யா உமையத் இப்னு கலப் உத்பா பேரே சொல்லி சொல்லி கூப்பிடுறாங்க கூப்பிட்டு கத் வஜத்து மா வாத ரப்பி ஹக்கா என்னுடைய ரப்பு எனக்கு வாக்களித்தது உண்மையாக நான் பார்த்தேன் அல் வஜத்து மா வாத ரப்புக்கும் ஹக்கா உங்களுடைய ரப்பு உங்களுக்கு வாக்களித்தது உண்மையாக பார்த்தீர்களா பார்த்தீங்களா அல்லாஹ் எங்களுக்கு வெற்றி கொடுத்தான் அல்லாஹ் எங்களுக்கு வெற்றி கொடுத்தான் நிச்சயமா அல்லாஹ் வெற்றி கொடுப்பான் கம்மின் ஃபேத்தின் கலீலத்தின் ஹலபத் ஃபேத்தின் கஸீரா எத்தனையோ சிறிய சிறிய படைகள் பெரும் படைகளை தோற்கடிக்கும் பிஇத்னில்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவியோடு அதை நாங்கள் உண்மையாக பார்த்தோம் 313 பேர் கொண்ட சின்ன படை 1000 பேர் கொண்ட பெருங்கொண்ட படையை வெற்றி கண்டோமே நாங்கள் உண்மையாக பார்த்தோம் எங்களுடைய ரப்புடைய வாக்குறுதியை நிச்சயமாக இன்னல் பாத்தில கான ஜஹூகா அசத்தியம் அழிந்தே தீரும் என்று அல்லாஹ் சொன்னானே அந்த அழிவை நீங்கள் பெற்றுக் கொண்டீர்களா கேட்கிறாங்க ரசூலா யாரை பார்த்து யாரை பார்த்து பிணத்தை பார்த்து கேட்கறாங்க இதை பார்த்து உமர் ஆச்சரியப்பட்டு ரசூலாட்ட வராங்க யார சொல்லலாம் ஹல் தக்கல்லம் ஆல் அம்வாத் செத்துப்பட மையத்தை பார்த்தா பேசுறீங்க சித்தமான மயத்தை பார்த்தா பேசுறீங்க பெருமானா சல்லாஜ் யா உமர் இன்னஹும் அஸ்மா மின்க ஹைரா இந்த நேரத்தில் நான் பேசுறத நீங்க எந்த அளவு காது கொடுத்து கேட்குறீங்களோ இதை விட அழகா அவங்க கேட்குறாங்க யாரு யார் கேட்குறாங்க செத்த காஃபிரில் மயத்துக்கெல்லாம் கேட்குது ரசூலுல்லாஹி சொன்னாங்க இதை வச்சு நம்மள சில பேர் பெருமானா சல்லாஜ் இப்படி பேசுறதை வச்சு அவுளியாக்கெல்லாம் கேட்பாங்க அப்படில இருக்கிற அவுளியாக்கள்லாம் வந்து நம்ம பேசினா காதல விழுவோம் ஏன்னா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பத்ர் போர்ல இந்த மாதிரி மையத்துக்கிட்ட பேசினாங்க இறந்தவங்கிட்ட பேசினாங்க உமர் எல்லாம் கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹி என்ன சொன்னாங்க உன்னை விட அவர் நன்றாக கேட்கிறாருன்னு சொன்னாங்க அதனால இப்ப என்ன பண்ணுவாங்க அவுளியாக்கள் கேட்கறாங்க அவங்ககிட்ட போய் என்ன பண்ணலாம் கையேந்தி பாவா அல்லாட சிபாரசிங்கன்னு சொல்லலாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் அங்க அவுளியாக்கள் கேட்கல யார் கேட்டது குறைஷிகளுடைய வங்காசிரு மோசமான மட்டமான காசிரு அவனுக்கு கேட்கிற சக்தி நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப யார் யாரெல்லாம் கேட்கிற சக்தி இருக்குதோ மையத்தான பிறகு யாரெல்லாம் கேட்பாங்களோ அப்ப அவங்களும் அவளே தீர்மானிச்சிட முடியுமா அப்படின்னா அபூ ஜஹலும் அவளியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லணும் நவுது பில்லா உமையா உத்துபா ஷைபா எல்லாம் அவளியாக்கள் இருப்பாங்க அதனால இந்த அவுளியா மரணித்தவர்கள் காது கேட்க முடியுமா அப்படிங்கிற விஷயத்துல பெருமானா ஸல்லல்லாஹு ஹதீஸ்களையும் அல்லாஹ்வுடைய கட்டளையில வச்சு பார்க்கும் பொழுது அல்லாஹ் எந்த நேரத்தில் எந்த மையத்துக்கு கேட்கிற சக்தியை கொடுக்குறானோ அந்த மையத்துக்கு கேட்கும் அது காஃபிரான மையத்தா இருந்தாலும் சரி முஸ்லீமான மையத்தா இருந்தாலும் சரி எல்லா மையத்துகளும் கேட்கும் எல்லா மூமின்களும் கேட்கும் எல்லா காஃபிர்களும் கேட்கும் எந்த சட்டம் அல்லாஹ் சொன்னா உமா அன்த பி முஸ்லிமின் மன் ஃபில் குபூர் கபரில் உள்ளவர்களை நபியே உம்மால் கேட்க வைக்க முடியாது காது கேட்க கொடுக்க சக்தியை உங்களுக்கு கொடுக்க முடியாது அல்லாஹ் சொல்றான் அப்ப காது கேட்கற சக்தி இல்லைங்கிற அல்லாஹ் கபர்ல உள்ளவங்க உங்களால கேட்க முடியாது அல் இஸ்தைல் அம்வாத் வல் அஹ்யா உயிருள்ளவர்கள் மூத்தவர்கள் ஒருவரும் சமமாவார்களா அல்லாஹ் கேக்குறான் அப்ப அதனால சகோதரர்களே மையத்துக்கு கேட்கற சக்தி கிடையாது எந்த நேரத்துல அல்லாஹ் கேட்கற சக்தியை கொடுக்கணும்னு நினைக்கிறானோ அந்த நேரத்துல அந்த மையத்துக்கு மட்டும் கொடுப்பான் இது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு உமர் ரதியல்லாஹு விளக்கம் சொல்லிட்டு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வந்துடுறாங்க முடிஞ்சு போர் முடிஞ்சு வந்த உடனே 70 கைதிகள் பிடிக்கப்படுறாங்க அந்த கைதிகள் மதினாவுக்கு கொண்டு வரப்பட்ட பிறகு அந்த வரலாறு சொல்லியிருக்கிறேன் பெருமானா சல்லாஹு அந்த கைதிகள் என்ன செய்யலாம்னு சொல்லும்போது அபூபக்கர் சொல்றாங்க யார சொல்ல எல்லாருமே படிச்சவனுங்க இந்த கைதிகள் பிறகு யாரு எல்லாமே படிச்சவனுங்க அதனால நம்ம பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் எழுத்து படிப்பறிவு கத்து கொடுத்துக்கிட்டு அப்புறம் பிணத்தை வாங்கிட்டு என்ன பண்ணலாம் அவளை விட்டுறலாம் அப்படின்னு சொன்னோடனே உமரதுல என்ன பண்ணாங்க என்ன சொன்னாங்க யார சொல்ல விடாதீங்க நீங்க எல்லாம் லேஸ் மாசு பார்த்தவங்க இல்ல இவங்க நமக்கு பண்ண கொடுமைகளும் தொந்தரவும் கொஞ்சம் நஞ்சம் அல்ல
இவர்களால் சித்திரவதை பற்றி சைதாக்கப்பட்ட சஹாபாக்கள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. அதனால இவங்களை சும்மா விடக்கூடாது. இவங்க அத்தனை பேரையும் கொல்லணும். எப்படி கொல்லணும், எத்தனை